அப்பாப்பா நிறுத்துக்குப்பா, விவசாயம் நடத்தும் காரை ஓடிட்டு வரீங்களே, நீ என்னப்பா இது? சூப்பரா இருக்கு அனுசூயா. இங்க குதிரை ரேஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சிட்டில நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதனால தான் நான் அவுட்டர்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாமாமா, அனுசூயாவுக்காக நீ என்ன வேணா பண்ணுவல்ல. அனுசூயா இன்னும் எதுக்குடா வெயிட் பண்ணும், வெட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? டுடேஸ் ஃபர்ஸ்ட் ரேஸ் பிட்வீன் ஒயிட் ஹார்ஸ் அண்ட் தி பிளாக் ஹார்ஸ். இப்போ அந்த வெள்ள பொம்மை மேல இருக்க சவுப்புட்டவளை யார் முதல்ல எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் தி ரேஸ். அனுசூயா ஒயிட் ஹார்ஸ், 5 லட்சம் 5 லட்சம் ஆன் பிளாக் ஹார்ஸ். கம் ஆன் பேபிஸ், குதிரை மேல போய் ஏறி உட்காருங்க. ஐயா என்ன இதெல்லாம், இங்க என்னப்பா நடக்குது? ஹார்ஸ் ரேசிங் தமிழ்ல குதிரை பந்தயம். இங்க குதிரை பந்தயமா? நீங்க கார்ல வந்து எங்கனால மொத்தத்தையும் பாழாக்கிட்டீங்க. என்னடா பயிர் தானடா போச்சு, உயிரே போன மாதிரி அழுதுட்டு இருக்காரு மாமா. ஊசி என்னால மொத்தத்தையும் பாடாக்கிட்டாங்க தம்பி. ஏன் இப்படி பண்றீங்கன்னு அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. ஓடி போவாங்க, ஆனா ஒருத்த மட்டும் எதிர்த்து நிப்பான். என்ன அவனுக்கு பயம் என்னன்னே தெரியாது. அவனுக்கு குதிரைங்கிற பேரை கேட்டாலே நரம்பெல்லாம் பொடச்சிட்டு நிக்கும். எனக்கு ஒரு விஷயத்துல கிளாரிட்டி வருங்க. அந்த பெரியவரோட பயிரில வண்டியை விட்டு நாசம் பண்ணது ஏவன். நான் தான் பெண்ணதுக்க. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க அண்ணன், இந்த பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணது யாருப்பா? நான் தான் பெண்ணாதுக்கு. அண்ணா கொஞ்சம் நீ ஒதுங்கி நில்லு, இங்க குதிரை பந்தயத்தை வைக்கலாம்னு நினைச்சது யாரு? நீ இரு மச்சான், நான் இருக்கும்போது உனக்கு என்ன மச்சான், நான் போறேன், என்ஜாய் ட்ரிங்க். ஏய் இங்க குதிரை பந்தயத்துக்கு நான் தான் ரெடி பண்ணேன், அதுக்கு என்னடாப்போ? இப்படி லேண்ட் காலியா இருந்தா அங்க ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம், அதை விட்டுட்டு குதிரை பந்தயம் ஆட வைக்கிறீங்க? குதிரை பந்தயம் Ah!
வந்தேன். ஆனா ஆம்பளைங்களை குதிரை மாதிரி ஓடுகிற ஆம்பளைய பார்த்தேன். விவசாயம் இந்த நாட்டோட முதுகெலும்புட. அந்த முதுகெலும்ப முறைக்கலான முயற்சி பண்ண. தம்பி, இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறேன்? எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க பெரியவர? டேய், பொறம்போக்கு. எகசாயம் இல்லடா, விவசாயம். எக்ஸ்கியூஸ் மீ. யா? என் கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம், லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஷூர், கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பத்மா இது? வெளிய மட்டும் நியூ லுக் போர்டு, உள்ள வந்த பழைய ஆளுங்க. கொடுமை! நிலக்கரி வச்சு புல்லட் ட்ரெயின் ஓட்ட முடியுமாடா? பிக்கப் இருக்குமா? இப்ப உடனே எல்லா ஸ்டாப்ஸையும் நாம மாத்தி ஆகணும் சார். இப்ப நாம மாத்த முடியாது சார். சேர்மன் சார் கிட்ட பாண்ட் எழுதி வாங்கிருக்காங்க. போனோம்னா மேலதான் போனோம், வெளியெல்லாம் போக மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பைரி இல்லையா? எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு ஒண்ணும் மருந்துங்க இல்ல சார். மருந்து மாதிரி எவ்வளவு ஏஜ் ஆகாங்களோ அவ்வளவு கிக்கு. கிக்க கொஞ்சம் அங்க பாரு. மூர்த்தி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த கம்ப்யூட்டருக்கு புழு பிடிச்சிருக்கா. புழுவா? கிட்ட அடிச்சா போயிடும்னு இவன் தான் சொன்னான். அது புழுவோ ஃபங்கஸோ இல்ல சார், அத வைரஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே இவன் வாயில கொஞ்சம் அடிச்சு போய் தொலைட்டோம். கேவலமான அட்வைஸ் சொல்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. வணக்கம் தம்பி, உங்க ரெட் கலர் சட்டை நல்லா இருக்கு. டேய், அந்த கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி விடுற. சட்டை இறக்கிட்டே இப்ப பாரு. ஓ, கிரீனா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தம்பி, அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ். நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒயிட் ஷர்ட்னா அவருக்கு தெரியாது. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வாட் இஸ் திஸ் பத்மா? வாங்க சார். வலிக்குதா? ஆமா, யார் நீ? உன் பேர் என்ன? ஹரி. இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு? பொம்பளைங்களுக்கெல்லாம் பசங்களோட பேர், பசங்களுக்கு பொம்பளைங்களோட பேர். ஹரி, பத்மா. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற சார்? நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கு சூப்பர் கேப்ஷன் கிடைச்சிருச்சு சார். ரஃப் காப்பி கூட எடுத்துட்டோம். வெற்றி குதிரையில் ஏறிய தோணி எப்படி இருக்கு சார்? பத்மா, என்னடா இது? வெற்றி குதிரை ஏறிய, சாரி சார், பொண்ணு புதுசு இல்லையா? ஏதோ தெரியாம குதிரை இருக்கா சார்? ஏதோ ஒரு பிராணி. ஆ, யானை. வெற்றி யானை ஏறிய தோணி. ஓகேல சார்? ஓகே. என்னது, யானையா? அதுவே குதிரையா இருந்தா போடுறியா? என் பேப்பர்ல ரேஸ் குதிரை, இப்படி எந்த ஒரு பேரு வரக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான் சார். நான் உனக்கு கேட்டேன். சாரி, என்ன கேப்ஷன் வைக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. இறங்கினாரு தோனி, எதுல இருந்தவன் காலி. இதுதான் கிரியேட்டிவிட்டி சார். இந்த மாதிரிலாம் நியூஸ் பேப்பர்ல போட முடியாது சார். கொஞ்சமாவது எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணு. நீ கூட பேப்பர் வேஸ்ட் பண்ண. நான் இருந்து கேட்டேனா, சொல்றது மட்டும் செய். போ. ஐ வில் ஹேண்டில் இட் சார். பேபி ஹரி, சார யாருன்னு நினைச்ச? நம்ம கிரியேட்டிவ் ஹெட். அவர் சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றத நீ செய். ஓகேவா? செருப்பு பிஞ்சிதா. இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். பத்மா, யாரா இந்த பொண்ணு? அழகா இருக்கா? இவங்க ரேசர் சார். நீங்க செக்கிங் பண்றீங்களா? என்ன என்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்துக்க. நான் ஒன்னும் திருட்டு பையன் கிடையாது. ஏ சத்யா. என்னாச்சு? அந்த கையில என்னடா பொக்கே? நீ எங்க போற? என்ன கதை? அது வேற ஒண்ணு இல்லக்கா. பம்மி ஆண்டி இன்னைக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அங்க பிகர் எல்லாம் நிறைய வந்திருக்கு. நான் போய் சைட் அடிக்கிறேக்கா. என்ன புடிக்கிற?
உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லன்னு நினைச்சாலும் அந்த லிப்ஸ்டிக் அந்த மேக்கப் பாக்கிறதுக்கு சும்மா அழகா இருக்காங்க. நமக்கு தேவையானது ஃபிளாஷ் அடிச்சா மின்ற ஃபேஸ் கிடையாது, ஃபிளாஷ் மாதிரியே மின்ற ஃபேஸ். அந்த மாதிரி ஃபேஸ் கிடைக்கிறது கஷ்டம் சார். இப்பதான் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது ப்ரொஃபஷனல், இது பர்சனல். பாட்ட உடனே ப்ரொபோஸ் பண்ண போறீங்க? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கும் பத்மா. வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, ஸ்பாட்லே ப்ரொபோஸ் பண்ணு. சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஆமா, பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெயிட்டிங்ல வேஸ்ட் பண்ண கூடாது. என்ன சார் இது? என்னது, நியூஸ் பேப்பர் நினைச்சீங்களா இல்ல டிஷ்யூ பேப்பர் நினைச்சீங்களா? நியூஸ் பேப்பர் உங்க பர்சனல் இஷ்யூக்காக யூஸ் பண்ணிப்பீங்களா? என்னடா பொது, டோன்ட் பது மீ. பார்ட்டி பம்மி ஆண்டி போட்டோ இந்த பொண்ணுதா? இவ்வளவு பெரிய போட்டோ போட்டிருக்கீங்களே, இவ என்ன செலிபிரிட்டியா? எனக்கு செலிபிரிட்டி தான்டா. பார்க்க வரைக்கும் போயிருச்சு. சரி, பேப்பர்ல போட்டுட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை தேடி வந்துடும் நினைக்கிறீங்களா? எங்க பாரு பத்மா, அவ பப்ளிசிட்டி பைத்தியமா இருந்தா வந்து தேங்க்ஸ்னு சொல்லுவா, அப்படி இல்லனா பல்லாரன்னு ஒன்னு விடுவா, அவ்வளவுதானே. நீங்க ரெண்டாவதுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுங்க. லாலிபாப் வரணும் பார்த்தா இங்க புயலே வருதே. வரட்டும், அந்த புயலை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இங்க பத்மா யாரு? நான் தான். நான் தான் பேரை போட்டேன். How dare you publish my photo without my permission? அத தான தமிழ்ல கேட்ட, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உன் இஷ்டத்துக்கு நீ போட்டோஸ் போட்டா எங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும் தெரியுமா? ஏடா உனக்குல புத்தியே இல்லையா? ஒரு முறை அந்த பொண்ண பாறா, 12 மெகாபிக்சல் மாதிரி கண், ஃபிளாஷ் அடிக்கிற உதடு, ஹை ஹீல்ஸ் தேவைப்படாத ஹைட்ரா. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு பிரைவசி இல்லாம பண்ணிட்டியடா. பிரைவசி இல்லாமயா? டேய் ஓடுற, உங்க பேர் என்னங்க?
சித்தாரா. சித்தாரா பேரை கேட்டீங்களா? பாத்தியா சித்தாரா எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க பக்கத்துல இலக்கிய ஹவுஸ்ல இருந்து. பக்கத்துல இருக்கிற இலக்கிய ஹவுஸ்ல இருந்து. அட்ரஸையும் கேட்டாச்சா? பிளாட் நம்பர் கூட சொல்லுங்க. எக்கத்தாலமாடா உனக்கு. பாரு உன் கண்ணத்தை பழுக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இவ தொலைஞ்சா ஏண்டா பர்த்டே பம்மி ஆன்ட்டி இது சம்பந்தமே இல்லாம இவங்க போட்டோவை கேண்டா போட்டு தொலைச்ச. ஒரு கிரியேட்டிவ் ஹெட் எனக்கு ஹெட்ஏக் வந்துருச்சு தெரியுமா? மை கிரியேட்டிவிட்டி இஸ் கோன் அப் இன் தி ஏர். கரெக்ட். இமிடியேட்டா இவன ஜாப்ல இருந்து எடுத்துருங்க. ஹலோ பர்மனன்ட் எம்ப்ளாய் நானு. யாரா நீ? சார் கன்ஃபார்ம் பண்ணீங்களா? அப்பாயின்ட்மென்ட் இல்லாம யாரும் உள்ள வர கூடாது. வெளிய போறீங்களா? டேய் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். Thank you so much for your immediate reaction. டேய் ஸ்டூப்பிட், என்கிட்ட மட்டும் வச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு இவருக்கு திவசம் உங்க பேப்பர்ல ஃபுல் பேஜ் ஆட் வரணும். 10 லட்சம் ரூபாய் அவங்க. 25 ஆனாலும் பரவாயில்ல சார். ஐயோ பணம் பிரச்சனை இல்லையா? யாருது? எங்க அப்பா சார் அவரு. அப்பாவா? அப்ப போட மாட்டோம். ஏன் சார்? என் பேப்பர்ல அப்பான்ற வார்த்தையே வராது. ஐ ஹேட் ஃபாதர்ஸ். ஐ ஹேட் ஃபாதர்ஸ். ஐயா கடந்த 20 வருஷங்களா உங்க பையன் திரும்பி வரணும்னு நீங்க ஹோமம் பண்றீங்க. இந்த தடவை நிச்சயமா பலிக்கும்னு நான் நம்புறேன். இது பாருங்க ஐயா, நான் என் ஆசைக்காக இதை பண்ணல, நம்பிக்கையோட தான் பண்றேன். என் பையன் நிச்சயம் திரும்பி வருவோம். நீங்களும் வந்து நெருப்புல கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க சார். அந்த கடவுள் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை, உன் பையன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மழையில கண்ணீரையும் உங்க ஃபேஸ்ல கண்ணீரையும் யாவானாலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். எல்லாருக்கும் ஃபேவர் பண்ற மாதிரி அப்படியே அப்பாவே நடிக்கிறீங்களே சார். கும்பிட்டுக்கங்க கும்பிட்டுக்கங்க, பேரன் கிடைக்கணும்னு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த ஹோமம் இல்லா? ஹோமம் மட்டும் இல்லப்பா, பையன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான் இருக்கேன். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. ட்ரஸ்டா? நான் படுற இந்த வேதனையை யாரும் அனுபவிக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சாலாவது என் பையன் திரும்பி வந்துருவாங்கிற ஒரு ஆசை தான். பத்மா சார். சார் என் ஆள் இன்னும் வரலையா? யாரு? ஹரிப்ரியாவா சார்? அந்த ஹரிகிரி எல்லாம் எவ்வளவு இல்லடா, சித்தாரா, மை சித்தாரா. சார் அவங்க என்ன நம்ம கம்பெனி எம்ப்ளாயா? ஓலா புக் பண்ணி நேரம் இங்க வந்து இறங்க. அன்னைக்கு என்னவோ பேப்பர் படிச்சுட்டு நேரம் கோவத்துல இங்க வந்தாங்க, இப்ப எப்படி வருவாங்க சொல்லுங்க. அப்ப வரலன்னா நாம போலாம். பத்மா எங்கடா? சார் சார் ஆப் இங்கே தான் காமிக்குது, இங்கே தான் சார். இதான் லொகேஷன். ப்ரொஃபசர் ஜெய்சங்கர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியா. பத்மா நம்ம பாப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமில என்ன பண்றா? என்னடா அட்டகாசமான
ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் குமரன் சில்க்ஸ்னு ஆடுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. பார்த்தா இப்படி இன்னர் வேற அவுட்டர் வேற போட்டுட்டு இந்த ரேஸ்ல ரொம்ப முக்கியமா. இது வேலைக்கு ஆகுதுமா? இவ்வளவு என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணி கவுத்து விட்டுலாம். உங்களுக்கு வயலன் தாட்ஸ் நிறைய வருது. என்னடா பண்றது? நான் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன், எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா கடுப்பேத்துக்கிட்டு இருக்கா. வா சார், பாத்துட்டாங்க சார். தெரியும்டா, மூடிட்டு வா. நீங்க எங்க எங்க? ஆமா, இவனை வேலையை விட தூக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் உங்க கூட வந்திருக்கான்? அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்ங்க. இவனை ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ண தற்கொலை பண்ணிக்குவேன்னு அழுதுகிட்டே இருக்கான். பிளாடி, ரெண்டு முறை சூசைட் அட்டெம் கூட பண்ணிட்டான். மூணாவது முறை ட்ரை பண்ணா ஸ்டாப் பண்ணி கூட்டு வந்துட்டேன். ஹே, என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன சார் என் ப்ராப்ளம்? அதான்டா மேடம் கேக்குறாங்களா, என்ன லுக் விடுற போய் கேளு. மேடம், நீங்க என்ன மன்னிச்சாதான் வேலை தருவேன் சார் சொல்றாரு. பா, சரி மன்னிச்சிட்டேன் போ. என்ன இது பாய்சன் இல்லடா, ஸ்காட்ச். செத்துறேன் இப்பவே, நான் செத்துறேன். முடிக்கிறேன். ஐயோ, குடிச்சிடா குடிச்சிடா. நீ இவர்க்கே ஹக் பண்ணு. சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, சோடா கலக்கல. என்னடா டிராமா பண்றீங்களா? இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்குன்னு லைஃப்ல ஒரு கோல் இருக்கு, அதுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஏண்டா உனக்கு எந்த கோல்ஸும் இல்லையா? ஏன் இல்ல? எனக்கும் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் கோல் உன்னை லவ் பண்ண வைக்கிறது. இடியட். சிதாரா, பல அநாத குழந்தைங்களை நீங்க தத்தெடுத்திருக்கீங்க. உங்க பையன் நிச்சயமா கிடைப்பான். நாங்க போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் சார். தேங்க்யூ. ஏய், என்னது இது? 10 கோடியா? உங்க வேலை அருமையா இருக்குப்பா. போயிட்டு வாங்க சார். வாங்க போயிட்டு வரோம் சார். பாத்தீங்களா, ஒருத்தனை தொலைச்சு கட்டினீங்க, 100 பேரை ஒன்னா சேர்த்திருக்கான். இங்க இந்த செலவுக்கு அது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது இல்ல. இத எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். பாத்துட்டு நான் உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக இங்க வரலங்க. இன்னைக்கு சித்து வீட்டை விட்டு போன நாளன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையில எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சித்து கண்டிப்பா வருவாங்க. வர வர இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. ரன்னிங் ஷூ எல்லாம் ஆணி மாதிரி பிரச்சனை பண்றான். அவனுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சாகணும். செய்யணும்னு இல்ல, செய்ய வைக்கிறோம். நீ என்ன சொல்ற? எஸ், எலிய கொலை பண்ணனா பூனைய தான் கூப்பிடணும், பூனைய கொலை பண்ணனா நாய கூப்பிடணும், நாய கொலை பண்றதுக்கு நிறைய கூப்பிடணும், நிறைய கொலை பண்ண சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் தான் சுஜாதா, ஆலியாஸ் சிங்கம் சுஜாதா. காரைக்குடி போலீஸ்ரா. டேய், சிங்கத்தை நீ காட்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, டிவியில பாத்திருப்ப, யூடியூப்ல பாத்திருப்ப, ஆனா யூனிஃபார்ம் போட்டு பாத்திருக்க மாட்டேன். சுஜாதா, சிங்கம் சுஜாதா. சொல்லுங்க, என்ன உங்க ப்ராப்ளம்? அது கம் ஆன் டெல் மீ. ஒரு வாரமா என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்றான் சார். ஏய், எம்எல்ஏ பையனா, என்ன டார்ச்சர் பண்றியா? நான் நினைச்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம போடிடுவேன். ஏய், ரெக்கார்ட்ஸ்ல என் பேர் எதுக்குடா இருக்கணும்? என் பேர்ல தான்டா ரெக்கார்ட்ஸே உருவாகும். சுஜாதா, சிங்கம் சுஜாதா. நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மேடம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன? நீங்க வந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தீங்கனா. ஏய் சுஜாதா, நீ ஏன் வார்னிங் கேர் பண்ணல? என்ன பத்தி அசெம்பிளில ஆர்கியுமென்ட் நடக்கும், சேட்ல கலவரம் உண்டாகும், ஒரு ஃபோன் கால்ல நீ டிசிப்ளினா மாறிடு. டேய், நான் பாத்து பாத்து தண்ணி ஊத்து வளர்த்த பூ இல்ல, காட்ல கண்ணா பண்ணானு வளர்த்த காட்டு மரம். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன்.
நாம எங்க விட்டோம்? அது நீங்க வந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தீங்கனா அவ எங்க இருப்பான்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க. நான் எங்க போனாலும் அவன் கூடவே வரான் சார். கம் ஆன், வாய மூடுறா. இனிமே அவன் சவுண்ட் இருக்காது. நீங்க போங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் கமிங். எவ எவ்வளோ வரா பிராக்டிஸ் பண்றான். ஏன் சித்தாராவை காணுமேடா? என்ன சார் போலீஸ் ஜீப் வருது, கலெக்ஷன் வந்திருப்பாங்க சார். என்னடா அவ என்ன சார் போலீஸ் ஜீப்ல வந்திருக்கா? நம்ம ரெண்டு பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? லவ் தான பண்ணோம். நீங்க பண்ணது ஒண்ணு லவ் இல்ல, பின்ன ஆராதனையா? டார்ச்சர்னு வாங்க. அவனா கன்ஃபார்ம், அவன் நம்மள தான் காட்றான் சார். வயலன்ஸ்லாம் வேணாம். அப்ப கொலை பண்ண விடாம வார்னிங் மட்டும் போதும். என்கவுண்டருக்கே கவுண்டரா நந்தி மாதிரி. இந்த 1000 இருக்குன்னா என்னடா அர்த்தம்? அப்படினா பழைய பழமொழி கேட்டதுல லவ்வர்ஸ்னு அர்த்தம் சார். அப்படினா அந்த பொண்ணு அழகுல மயங்கிட்டல? ஐயோ என்னயா சொல்றவ? காலையில எந்த பொண்ணு உங்களை காதலிக்க மாட்டா, கனவுல கூட அந்த பொண்ணோட உங்களை பார்க்க முடியாது சார். நான் சொல்றத நம்பாதீங்க சார். நீங்க பொறாமையில பேசுறீங்கடா சார். இப்போ ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வைங்க, ஃாதர் கிட்ட பிரதர் கிட்ட லவ்வர் கிட்ட சொல்லுவா. நீங்க ஆல் பாக்க ஃாதர் மாதிரி இல்லன்னா பிரதர் கிடையாது, அப்ப லவ்வர் தானே? இல்ல ஆமா மேடம், நீங்க சாரோட ஆளுன்னு சொல்லவே சொல்லிருக்கலாம்ல. பயந்துட்டாங்க. ஆனா ஒரு உண்மைய சொல்லி ஆகணும் சார், அந்த பொண்ணு நீங்களும் மேட் பாரிச்சது. ஆல் தி பெஸ்ட் சார். சார் அங்க மேடம் வெயிட்டிங், நீங்க போங்க, நாங்க வரோம் சார். சார் தேங்க்யூ ப்ரோ. நீங்க பத்மா, இப்ப நாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறோம்னு வை, நம்மள அவ பொறுக்கி மாதிரி பாப்பா. அதே ஒரு கேடு கெட்ட பொறுக்கி கோத்து விட்டோம்னா அவனை விட நாம பெட்டர்னு தோணும். அதான் இப்படி கோத்து விட்டேன். ஆனா உங்களோட பெரிய பொறுக்கி யார் சார் இருக்காங்க? பணத்துக்காக சொந்த குதிரையை தோக்க சொல்றது சீட்டிங் இல்லையா?
இங்க எல்லாரும் சீட்டர்ஸ் தான். நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான சீட்டர். எப்படிப்பட்ட சீட்டர்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு கான்ட்ராக்டுக்கும் ஓகே சொல்லிருக்கேன். உன்னை கொலை பண்றேன், செத்து போயிட ஓடி ஓடி சாகணும். Money makes many things. அந்த விஷயம் தெரியாம மேல போய் சேர்ந்துட்டான். யாரு? வேற யாரு? அவனா சிங்கம் சுஜாதா. திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. ஒரு லவ்வரோட கஷ்டம் என்னன்னு உங்க யாருக்குமே எதுவும் புரியாதுடா. எனக்கு மட்டும் தான் புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. சார் லவ்ல விழுந்துட்டாரு. அத ஷேர் பண்ண சந்தோஷம் பண்ண சக்சஸ் ஆகணும். போங்க பிரதர். கன்ஸோடையும் ரவுடிகளோடையும் விளையாடிட்டு இருந்தனா எனக்குள்ளயும் காதல் இருக்குன்னு புரிய வச்சு. பாரா பாரா என்ன வைக்கும். சார் லவ்ல விழுந்ததுக்கு அப்புறம் போயட்ரி சாதாரணமா பேசுறத கூட கவிதை மாதிரி கேக்குது. ஏதாவது எடுத்து விடுங்க. நீங்க சொன்னது போயட்ரி ஒண்ணு கூட அவங்க உங்களை தூண்டி விடுவா. யோ நீ வாய் முடியா. பொண்ணு மாதிரி ஆளா இருக்கிறதுனாலதான் டேட்டிங்ல இருக்க வேண்டியவர் டியூட்டில இருக்காரு. அட என்ன டேட்டிங் பிரதர், நான் போன் பண்ண கூட அவ எடுக்க மாட்டறா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்ததா எனக்கு தெரியுது, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டறாளே. என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வெக்கப்படுறா சார். இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் லீட் எடுக்கணும். கிஃப்ட் வாங்கணும், டின்னர் கூட்டு போகணும், சினிமா கூட்டு போகணும். வாங்க நானும் கூட்டு போறேன். எதுக்கு லவ் சக்சஸ் பண்ணணும்ல? உண்டா சார் தியா பிரதர், இந்த வாட்டி கரெக்டா இருக்குமா? சுஜாதா சார் கை எடுத்து பேசு. காலையில ஸ்கூல் பெல் அடிக்கும் போது பசங்க எல்லாம் டல்லா தான போவாங்க. அதே ஸ்கூல் பெல் சாயந்திரம் அடிக்கும் போது ஹாப்பியா வெளிய வருவாங்க. பெல் சேம் தான், ஆனா டைம் தான் டிஃபரண்ட். காட் இட் சார். சுஜாதா சார் வீடு இங்க இல்ல, அந்த பக்கமா? வீடு இதான், ஆனா அந்த பொண்ணு பாக்கும்போது எதை கொடுப்பீங்க? ரெஸ்பெக்ட். இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தேவைப்படுறது ரெஸ்பெக்ட் இல்ல சார். பிஸ்கெட். அப்ப கராச்சி பாக்கில இருந்து பிஸ்கெட் எடுத்துறோம். பழத்தை உரிச்சு வாயில குடுத்துட்டே இருக்க முடியாது சார். கொஞ்சம் அதுக்கு ப்ரோ 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 அப்படி கோபப்பட்டா எப்படி? ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்பெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம் எந்த பொண்ணு முடியாது சார். ஐ லவ் யூல எவ்வளவு வெயிட் இருக்கோ நீங்க கொடுக்கற கிஃப்ட்லயே அந்த வெயிட் இருக்கணும். ஏதாவது இருக்கா? ஒண்ணும் புரியல ப்ரோ. உனக்கு புரியாதுன்னு எனக்கே தெரியுமே. கிஃப்ட்னா இத வேணா கொடுத்துலாமா? என்ன ராத்திரி பகல் நீ எப்ப கண்ண மூடினாலும் ஓ முகம் தான் வருது. இந்த செயின் உனக்கு நல்லா இருக்கும் தோணுச்சு, அத உடனே வாங்கிட்டேன். A beautiful gift for a beautiful girl. I love you. இது தர சொல்ல நினைச்சீங்க? சொல்ல சொல்ல சொல்ல. யா ஃபீலிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டா. ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ். செயின் வந்து தானே? ஆ செயின் என்னோடது, ஆனா லவ் சாரோடது. ஹே இந்த மாதிரி பைட்ட கரெக்டமா பண்ணாதீங்க. மரியாதையா போங்க. மேடம் அப்படி எல்லாம் பேச கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ். நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. கெட் அவுட். ஹே இது நியூசன்ஸ் இல்ல, லவ் சென்ஸ். மேடம் மேரா தில் கா தட்கன் பார் பார் தேக்கோ. ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃபீலிங்ஸ். எனக்கு ஏண்டா கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவ போல இருக்கு, உனக்கு எதுக்குடா லவ்?
என்னடா மறக்கிற ஸ்கூல் வாசல் உட்காந்து ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி இருக்க? இந்த மூஞ்சுக்கு லவ் தேவையா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு உனக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகுமா? காலி பீர் பாட்டில் எடுத்துட்டு போற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லு வா. வெதர் சூப்பரா இருக்கியா? வாட் எ ரொமான்டிக் பிளேஸ் சார். நம்மள மாதிரி லவ்வர்ஸ் கிளப் பெர்ஃபெக்ட்டான பிளேஸ். நம்மள மாதிரி ஆளுங்கன்னா என்ன ட்ரையாங்கிளா? ஏங்கிள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். ஏங்கிள் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சா போதும். சீதாரா போலாமா? சார் 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 கண்ட்ரோல் சார். நீங்க இப்ப சிங்கம் படத்துல வர சூர்யா இல்ல சார். ஆவேசப்படுறதுக்கு லவ்வர் பாய் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க குறையணும், எங்க எகிரணும், எங்க மெரிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பிரதர். எனக்கும் தெரியும் பிரதர். வா. ஹே ராம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். டேய் மச்சான், இவளுக்காக வேர்ல்ட் பேங்க்ல லோனே வாங்கினாலும் தப்பு இல்லடா. ஐயோ, இட்ஸ் ஓகே. என்ன சார் கீழே விழுந்துட்டீங்க? என்னத்த சொல்றது பிரதர், சித்தாராவை பார்க்கும் போதெல்லாம் நான் அப்படியே கீழே விழுந்துறேன் பிரதர். பரா ஓரா போறானே. நீ போய் ரெண்டு தர்பஸ் ஜூஸ் வாங்கிட்டு வா, எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு தான் வேணும் சார். ஆல்ரெடி கிஃப்ட் என்னோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் போய் ஜூஸியை வாங்கிட்டு வந்தா லவ்வும் என்னோடதுன்னு ஆயிடும் சார். போயிட்டு வட்டுமா சார்? வேணா வேணா, அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐ வில் பிரிங் மொசம்பி ஜூஸ் ஃபார் யூ சார். தப்ப, ரொம்ப எடுத்துக்காதீங்க சார். ஒரே இடையா போயிட போறீங்க? ஏங்க அப்படி பார்க்காதீங்க, ஏதாவது பேசுங்க. என்ன பேசு? அவனை குறுக்க வச்சுக்கிட்டு என்ன உன் வலையில விளை வைக்கணும்னு பாக்குறேன், எனக்கு தெரியாதா? ஆமா, அவனுக்குலாம் யாரா போலீஸ்ல வேலை கொடுத்தது? தம்பி ரெண்டு வாட்டர் மெலன் கொடு. அவனும் அவன் தொப்பையும் முற்ற எழுத்து பிடிச்சிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறானா? வீணா போனவன். ஷேம்லெஸ் ஃபெல்லோ, ஷேப்லெஸ் ஃபெல்லோ, மைண்ட்லெஸ் ஃபெல்லோ. யாரோ என்ன பாராட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேக் திஸ். ஷிஃப்ட் பண்ணு. அரே ஃப்ரூட்ஸ் பூரா லெஃப்ட் மே ஹேரே. டேய் இந்த ஆரஞ்சு ரைந்த ஆரஞ்சு. காதலுங்கிறது தானாவே வரணும். காதலிச்சு போனா கரெக்ட் பண்ணது என்ன தப்பா? தப்பு இல்ல, வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா சுத்துறது தான் தப்பு. அதிலட தரோ. ஹே, இந்த மாதிரி போஸ் பண்ணால லவ் வராது, கோவம் தான் வரும். நீ பக்கத்துலயே உட்கார்ந்து டார்ச்சர் பண்ற, அவனுங்க அங்க இருந்துட்டு டார்ச்சர் பண்றானுங்க. ஹே, டோ டோ டோ. உன் லவ் அன் ஃபீல் பண்ணி ஆகணும்னா அவங்களையும் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். சூப்பர் ஃபிகரா. உனக்கும் அவனுக்கும் என்னடா வித்தியாசம்? எனக்கு காதலிக்க தெரியும், அதை வெளியே சொல்ல தெரியாம இருக்கலாம். நான் காதல சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், என் காதல் தப்பு இல்ல. ஒருவேளை என் காதல்ல எவனா குறுக்க வந்தானோ. இப்படிப்பட்டவனுங்க தெருக்கு தெரு இருப்பானுங்க, ஆனா என்ன மாதிரி ஆள் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. டேய், இது வரைக்கும் என்ன ஒரு லவ்வர் பாயா தான் பாத்திருக்க, இனிமே எனக்குள்ள இருக்கிற பவரை பார்க்க போறீங்க. என்ன ஆச்சு? யாரு? கே அப்பான் பேர் மார்க்கே பொட்டி கோ லைன் மார் ரே தோ தெரே கோ கே ஹோ ரஹா ஹை ரே. एक सिटी मारे तो जगबार अकबर मल्लेश यादगिरी सुरेश प्रणीत नवीन बालू पूरा पलटाना था पन का. ए क्या रे, क्या क्या हाथ क्यों उठा रहे? क्या हाय सर. हां ए हां, हाथ लगा रहा क्या तू? ए क्या रे, इग्नोर मार रहा क्या तू? டேய் 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 டேய், ஆக்சன் முன்னோடது இல்ல என்னோடது. ஐ அம் கமிங். சிங்கம் சுஜாதா இங்க இருக்கேன். அட்ரா அட்ரா சொல்றா. ஏய் நில்டா, சொன்னா உனக்கு புரியாதா? தமிழ் தெரியாதா? அட்ரா அட்ராங்கறல. என்னடா உங்க கான்செப்ட்? அவங்க கிட்ட அடி வாங்குவீங்களா? என்கிட்ட அடி வாங்க மாட்டீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
என்ன சுஜாதா சார், எங்க போய் தொலைஞ்சீங்க நீங்க? ஏய் அப்பா, இந்த ஆக்டிங் நிறுத்துற சாமி. அந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்ணலாம், டிராபிக் சிக்னல்ல பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை குடுறா ஒருத்தனை குடுறானு எத்தனை தடவை கேட்டேன்? குடுத்தியா? எல்லாரையும் நீயே அடிச்சுக்கிட்ட சார். ஃபைட் பண்ணதா நான், ஆனா பேர் உங்களுக்கு. அது எப்படி? இப்ப அந்த பொண்ணு போயிடுச்சுல, அப்படியே திரும்பி பார்த்தானா உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தம். ஹலோ, உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசியே ஆகணும். அவ்வளவு அர்ஜென்ட்டா? இல்ல, இட்ஸ் எ பர்சனல். ஸ்ட்ரைட்டா தான் சொல்லணும். ஈவினிங் ஸ்கை பார்ல 7 o'clock பார்க்கலாம். ஓகே 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 ஓகே, வந்துடுறேன். என்ன மாதிரி ஒரு வேஸ்ட் தெரியல. நீ நோன் சொன்னா அது எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அட, பொண்ணு மட்டும் நல்லா தெரியும். நீ என்ன லவ் பண்றன்னு உன்கிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. ரேஸ்ல கோல்ட் மெடல் வாங்குறதுதான் என் லைஃபோட ஆம்பிஷன். இந்த விஷயத்தை வீட்டுக்கு கூட தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 weekல எனக்கு காம்படிஷன். So don't waste my time and don't show me your face again. என்ன சார், லவ்க்கு ஓகேன்றாங்களா? இல்லடா, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்னடா அது? உங்க லவ் சக்சஸ் ஆனா பார்ட்டி கொண்டாடலான்னு வாங்கிட்டு வந்தேன் சார். சேட் அகேஷனோ ஹாப்பி அகேஷனோ தனக்கு இதானடா. இதை எங்க கேட்ட மாதிரி இருக்கே சார். சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது ஏதோ நடந்துருச்சு, மறந்து போயிடுங்க சார். எப்படி மறக்க முடியும்? எனக்கு என்னடா குறை? பார்க்க நல்லா தானே இருக்கேன். சூப்பர். அவ மேல இருக்கிற லவ்க்காக எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ரிஜெக்ட் பண்ணா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப தெரியுது எனக்கு, இப்ப தெரியுது சார். நீங்க ரொம்ப ராவா அடிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சோடா ஊத்திக்கலாம்ல? டேய் சோடா! அவ இருக்கல, அவ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டரா? இவள திட்டி பிரயோஜனம் இல்ல, அவங்க அப்பன திட்டணும்டா, அதே ரத்தம் இல்ல. சிச்சுவேஷன் சாங் ரொம்ப முக்கியம், இப்ப தேவையாடா சார். நான் எதுவும் பண்ணல சார். இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? அது சார், இதோ இங்க சார். சிதாரா போன் கொடு. டாடி கால். வாடா சித்தாரங்க அப்பா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்லடா, கதறிக்கிட்டு இருக்க. யாரா நீ? பொண்ண லவ் பண்ணிட்டு இங்க நாசமாய் போய் உட்கார்ந்திருக்கடா. என் பொண்ணோட போன் உன் கைக்கு அப்புறம் வந்தது. இந்த நேரத்துல படிக்காம உன் பக்கத்துல என்ன பண்றா? உன்ற பொண்ணு இங்க படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியாடா நீ? தம்மாத்துட்டு ஜட்டி படின போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் கேட்ட ரன்னிங் ட்ரெஸ் போறாளா? அப்படியே போயிட சொல்லு. நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஹலோ, இது சிதாரா மேடமோட அப்பா தானே பேசுறது? அப்ப கரெக்டான பொண்ணாயா? உடலாம் திட்டுல தப்பே இல்லையா? டுபுகே, பொண்ண பேத்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டியாயா? அவ படிக்கிறாளா, நடக்கிறாளா, அவ கூட ஓடுறாளான்னு எதுவும் தெரியாம வந்துட்டான் வேங்காயம். யார் இந்த போன்ல? பத்மா, பத்மா, பத்மா சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன்டா அப்படி சிரிக்கிற? நைட் சாமா பரேடு சார். சிதாரா அப்பாவை பின்னி படல் எடுத்துட்டீங்க. அந்தால நான் எங்கடா பார்த்தேன்? எதுக்கு சார் பார்க்கணும்? போன்ல ஃபுல் பம்ப் ஆச்சே. நீங்க சரக்கு அடிச்சா பயங்கரமான ஆள் போங்க. யூ ஆர் எ பீஸ்ட். அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்லடா. தெரியும், அதனால தான் குடிக்க விட்டேன். சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸா? பாத்து சார், இந்த உலகத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னா அது காரணம் சரக்கு, இன்னொன்னு அப்பண்டா. ஐ ஹேட் ஃபாதர்ஸ், ஐ ஹேட் லிக்கர்ஸ். ஷீ ஹேட்ஸ் யூ. என்ன வாய்ஸ்டா இது? நான் இல்ல அங்க. எவடா அவ? ஏன்டா அவ வாழ்க்கைக்குள்ள வந்த? நைட் பகல அவ கோலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா.
ஒரே நாள்ல அவ வாழ்க்கை மொத்தத்தையும் மாத்திட்ட. நானா? வீட்ல இருக்கவங்க அவள புரிஞ்சுக்கலன்னு அவ போய் சொன்னா. நீ புரிஞ்சுப்பா அவ உன்கிட்ட உண்மைய சொன்னா. அதுதான் இப்ப அவ வாழ்க்கைய ஆரம்பத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அவ எங்க இருக்கா? வேற எங்க இருப்பா? நீ போன்ல உங்க அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம் உடனே பெங்களூர் கூட்டி போய் மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. மேரேஜ்? ஆண்டி இது பாருங்களேன், சித்தாரா அழகா இருக்கும்ல. சரி, இந்த ரெண்டுத்துல உனக்கு எது பிடிச்சிருக்கு? நான் ஆசைப்பட்டதை உங்களால கொடுக்க முடியல, இப்ப சாய்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்னடி அப்படி பேசுற? இன்னும் ரெடி ஆகலையாமா? சித்தாரா, உன் கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டெசிஷன் கண்டிப்பா உனக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நம்புமா? சீக்கிரம் ரெடியாக. யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. இந்த காலத்துல பத்திரிக்கை கூட கொடுக்காம நடக்கிற கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம் தான். என்ன மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நைட்டோட நைட்டா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற? மொற மாப்பிள்ள என் பையன் இருக்கான்ல, இருந்தாலும் நீ வெளியே மாப்பிள்ளை எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு தேவையெல்லாம் எனக்கு ஒரு மாப்பிள்ளையோ என் பொண்ணுக்கு ஒரு புருஷனோ இல்ல. பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. Hi uncle. Welcome mapla. God bless you. Thank you. நீங்க கொடுத்த பம்ப் சாதாரணமா இல்ல. அவங்க அப்பா ரொம்ப ஸ்பீடா இருக்காரு பாருங்க. மேட்டர் தெரிஞ்சா 24 மணி நேரத்துல கல்யாணம் ஃபிக்ஸ். எல்லா தப்புக்கு நாம தான காரணம். நான் உடனே சித்தாராவை பார்க்கணும். ஐயா, கல்யாணம் பண்ண வர சொல்லுங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடா. பக்கத்துல இருக்கிறவன பாத்தீங்களா எவ்வளவு சாலிடா இருக்கான்னு? அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயா, அர்ச்சதை போடுங்க. ஏற்கனவே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கடா. நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். இப்படி அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்கு என்ன சார், கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா சார்? அவ கோல் ஆஃப் பண்ணதுனால அவதான் டிஸ்டர்ப் பண்ணா. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தினா இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் ஆகி உங்களுக்கு கும்பிடுறது. என்ன கும்பிடுவாங்க? முதல்ல அந்த பொண்ணு உங்களை பார்த்தா என்ன ரியாக்ட் ஆகுமோ தெரியல. அப்படியா தம்பி? போட்டோகிராஃபரு, கல்யாணம் பண்ண கொஞ்சம் சிரிக்க சொல்லியா. ஸ்மைல் இல்லனா போட்டோஸ்ல நல்லா இருக்காது. சாரி சித்தாரா, என்ன பத்தி சிரிச்சாடா? அப்ப கோவையில இருந்தா அர்த்தம் நான் அண்ணா அவளுக்கு பிடிக்கும்டா. சார், 10 நிமிஷத்துல கல்யாணம் முடிய போகுது, என்ன சார் இந்த கான்ஃபிடன்ஸ்? அந்த ஸ்மைல் தான் இந்த கான்ஃபிடன்ஸ். இந்த கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. எதிர்கால மாப்ள ஒரு பெரிய ஜாக்கியா இருக்கணும் தான ஆசைப்பட்டீங்க. அண்ணா, நான் காதலிச்சவன் இவனை விட சிறந்த ஜாக்கி. ஜாக்கியா? அப்பா, உங்களுக்கு வேண்டியது ரேஸ் கோர்ஸ் பாத்துக்கிற ஒரு ஆளு. மோஸ்ட் வாண்டட் ஜாக்கி வேணும். அதானே, அந்த எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. இவனடா இப்படி இறங்கிட்டா. இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வேங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் கூட நான் ஏன் போட்டி போடணும்? ஏன்?
தோத்து போயிடுவன் பயமா? உனக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா அவன் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிறேன். ஓகேவா? ஆடுறியா? என்னடி என்ன ஆடுறது? எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டியே. ராஜீவ் ரெட்டி, என் பையன் விளையாடுவான், கண்டிப்பா ஜெயப்பா. ரெட்டி, உன் பொண்ணு பேசினதுல எந்த தப்பும் இல்ல. நீ அவளுக்கு புருஷன் வேணும் நினைச்ச, ஆனா உன் பொண்ணு அவளுக்கு வரப்போற புருஷன் ஆம்பளையா இருக்கணும் நினைக்கிறா. குட், வாடா. இந்த மகேந்திர ரெட்டியோட புள்ள சித்தார்த் ரெட்டி ஆம்பளடா. ரோஷத்துக்கு கேர் ஆஃப் அட்ரஸ், வெற்றிக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். 20 வருஷமா காணாம போன என் பையன் திரும்பி வந்ததை என்கிட்ட கேட்ட முதல் ஆசை என்ன தெரியுமா? உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் தான். அதுக்கு இல்லடா, இவ நான் சேலஞ்ச ஏத்துக்கிறேன். வரப்போற டர்பி கிளப்ல இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் மறுபடியும் வரணும். வெற்றி அடைஞ்ச கௌரவத்தோட என் பையன் தலை நிமிந்து தாலி கட்டும் போது தலை குனிஞ்சு உன் பொண்ணு தாலி கட்டிக்கிறத இவங்க எல்லாரும் பார்க்கணும். வாடா போலாம். குதிரை பந்தயம் பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு ஈஸி இல்லடா. குதிரை மேல ஏறணும்னா கட்ஸ் இருக்கணும்டா. ஜெயிக்கிறது எங்க ரத்தத்திலே இருக்கு. கெட் ரெடி ஃபார் த சேலஞ்ச். வாடா. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண? வேணும்னே தான் பண்ண. வேணும்னு பண்ணியா? ஆமா, நான் ஒரு ஏம்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவன் காதல் காதல் என்ன டார்ச்சர் பண்ணா. இப்ப அந்த டார்ச்சர் என்னன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ஜாக்கிய கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த சித்துக்கு ரேஸ், குதிரை இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவனுங்க ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவானுங்க, நான் என் ஏம்ல போக்கஸ் பண்ணுவேன். அதனாலதான் இந்த பிரச்சனையை உருவாக்குனேன். ஏண்டா அவனுக்கு இவ்வளவு கோபம்? இது என்ன பெட்டிங் கேமாடா? இட்ஸ் லைஃப். பெட்டிங் கேமையே நான் சீரியஸா எடுத்துக்கிறவன். அப்படி இருக்கும்போது லைஃபை எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு தெரியாதப்பா. அந்த பொண்ணு நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருப்பேன். ஆனா அவ பந்தயம் கட்டிருக்கான். ஆம்பளைனா கொஞ்சமாவது ரோஷம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவன் இந்த மகேந்திர ரெட்டியோட பையன், இவனுக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கணும்? என் பையன் ஜெயிக்கணும், அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வின்னர் ஆகணும். இப்படி ஒரு பிரச்சனை எந்த குடும்பத்துக்கும் வரக்கூடாது. அப்பா வந்துட்டு இருக்காருமா? பிளீஸ் மா, ப்ளீஸ் 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 மா, நீ சொல்லுமா ப்ளீஸ், ஒரு தடவை கேளுமா ப்ளீஸ் மா. லட்சுமி, என்ன அம்மாவோட டிஸ்கஷன்? அப்பா அது பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணனோ, அதுக்கு உங்க சைன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கணும். உன்னை தூரமா அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த யோசனை எல்லாம் விட்டு சிட்டிலேயே ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு பாரு. ஷிட், ஐ கான்ட் பிலீவ் இட். யப்பா யப்பா, என்ன ட்விஸ்ட் விட்டா? பழிக்கு பழி வாங்குறது இதான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அறிவோ அனுபவமோ இல்ல. நாம சீக்கிரம் நம்ம ஊருக்கு திரும்பி போய் நியூஸ் பேப்பர்ல ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுக்கப்புறம் போயே ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரேஸுக்கு போகணுன்ற எண்ணெல்லாம் வரல. எதுக்கும் ஒரு தடவை சோழி முடிஞ்சது. உங்க வருங்கால மாமனார் வந்துட்டாரு. ஹைதராபாத்ல நீ நம்பர் ஒன் ரேசராடா.
உனக்கு மகேந்தர் ரெட்டி யாருன்னு தெரியுமா? அவரோட பேக்ரவுண்ட் ஆவது தெரியுமா? சார், எங்களுக்கு மகேந்திரா டிராக்டர் தெரியும். மகேந்திர ரெட்டி யார் சார்? மகேந்தர் ரெட்டி, he is the king of races. அப்படிப்பட்ட மகேந்தர் ரெட்டியோட பையன எந்த கேர் ஆஃப் அட்ரஸும் இல்லாத நீ ஜெயிக்கிறது இம்பாசிபிள். ஜெயிக்கிறத விடுறா, இந்த ராயல் கேம் விளையாடுறதுக்கு கூட உனக்கு அருகது இல்ல. இங்கிருந்து ஓடி போவையோ தொலைஞ்சு போவையோ ஓ இஷ்டம். அவுட். என்ன சார் இவரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு? மகேந்திர ரெட்டியோட பையன் பெரியால? உண்மையான மகேந்திர ரெட்டியோட பையன் அவன் இல்லடா. நான் சார், அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டோக்கு உங்க மைண்ட டேமேஜ் ஆகிருச்சு. நீங்க என்ன சார் அவருக்குள்ளே? 5 வயசுல அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தது நான். 20 வருஷமா அப்பா இருந்து இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது நான். அப்ப அவன் டூப்ளிகேட்டா? இவ்வளவு நாளா நான் இல்லாமே அப்பா சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான். எதையும் நம்ப முடியல. என்னோட இடத்துல அவன் எப்படி வந்தான், எதுக்கு வந்தான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். சார் அத்தர், சார் அத்தர், ரெண்டு பேர் வாங்க. பொண்ணுங்க கூட்டிட்டு அப்படி ஆக்ட் பண்ணதுக்கு அந்த பையனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 10 கோடி. அது சரி, நீயா இருப்பா? இந்த புள்ளதான் மகேந்திர ரெட்டியோட உண்மையான புள்ள. ஒரிஜினல் தம்பி. நீயா தம்பி? சின்ன குழந்தையில பார்த்தது. ஏய், ஒழுங்கா நடந்தத சொல்ல. சொன்னா பெரிய ஐயா என்ன கொன்னுடுவர் தம்பி. அம்மா, எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சக்கூட ஒழுங்க சொல்லு. சொல்றேன் தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு கெட்டவர்ல இல்ல, ரொம்ப நல்லவருப்பா. நீங்க தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க தாத்தா பண்ண தப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களையும் உங்க அப்பாவையும் திரும்ப வீட்டுக்கே அவர் வர வச்சாரு. உண்மையில அவருக்கு தேவை பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கற ஜாக்கி உங்க அப்பா இல்ல, அவர் வெறுக்கிற உங்க அம்மா வயித்துல பிறந்த நீயும் இல்ல. அதனாலதான் உங்களையும் உங்க அப்பாவையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணாரு. உங்களுக்கு உங்க அப்பா மேல கோபம் அதிகரிக்கிற மாதிரி பண்ணாரு. கடைசியா நீங்களே உங்க வீட்டு விட்டு போற மாதிரி பண்ணிட்டாரு. உங்க அப்பா மறுபடியும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுமாப்பா? உனக்கு ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உன் பையனுக்கு இந்த வயசுல அம்மாவோட பாசம், பெரியவன் ஆனதும் அப்பாவோட துணை கண்டிப்பா தேவை. அதனாலதான். சரிப்பா, எனக்காக இல்ல, என் பையனுக்காக பண்ணிக்கிறேன். ஆனா அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். அவங்கிட்ட இப்பவே சொன்னா நீ அவனை விட்டு பிரிஞ்சிடுவியோன்னு அவன் பயப்படுவான். உன் இஷ்டம்ப்பா. நீ போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா உன்னை மறந்துடுவார்னு உன் தாத்தா நினைச்சாருப்பா. ஆனா இந்த 20 வருஷம் அவர் உனக்காக தேடாத இடமும் இல்ல, பண்ணாத பூஜையும் இல்ல, செய்யாத ஹோமமும் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நீ திரும்ப வந்துருவார்னு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் துணியும் கிஃப்டும் வாங்கி வச்சிருப்பாரு. பாவம் உனக்காக ஆசையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உன் மேல இருந்த அந்த பாசம் அவரை எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு தெரியுமாப்பா? உன் பேர்ல அனாத குழந்தைங்களுக்கு 100 கோடியில ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது உன் தாத்தாக்கு பிடிக்கல. பையன் கிடைக்கலன்னா தானே ட்ரஸ்ட் ஆரம்பிப்பா? ஒருவேளை கிடைச்சானா, 1 மாசத்துக்கு நீ என் பையனுக்கு மகனா, எனக்கு பேரனா ஆக்ட் பண்ணணும். இப்படி ஒரு பையன் இருந்தா என்ன, இல்லனா என்னன்னு என் பையனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். இந்த டீல் எனக்கு ஓகே. சின்ன வயசுல ஓடி போன பையன் திரும்ப வந்துட்டாங்கிற சந்தோஷத்துல உன் பையன் வந்தது உண்மையான பையனா இல்லையான்னு 1 நிமிஷம் கூட உங்க அப்பா யோசிக்கவே இல்லை. அப்படி ஏமாத்தினா இருப்பா அவரவும் தாத்தா. உங்ககிட்ட நான் உண்மையா சொன்னேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்றுவாரு தம்பி?
என் உயிரை இப்ப உன் கையில தான் பாருக்கு. நீங்க இதுக்கும் பயப்பட வேண்டாம். உண்மையை சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என் அப்பாவை பாத்துக்கங்க. சார் வாங்க சார், போய் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். என்னன்னு சொல்றதுரா, 5 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியே போனதே தாங்கிக்க முடியாதவரையா அப்பா? 50 வருஷமா அவரை வளர்த்த அவங்க அப்பாவே மோசம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா தாங்குவாரடா? அவர் பக்கத்துல இருக்கிறது அவர் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் தாங்குவாரடா? சார் அதுக்கு இல்ல, இப்ப நான் பண்ண வேண்டியது எங்க அப்பாவுக்கு உண்மையை சொல்றது இல்ல, என் தாத்தாவுக்கு புத்தி சொல்றது. சொல்றேன், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். டேய், என்ன மாதிரி துரதிருஷ்டசாலி யாரும் இல்லடா. சின்ன வயசுல அம்மா போயிட்டாங்க, கண்ணு முன்னாடி அப்பா இருந்தும் அப்பானு கூப்பிட முடியலடா. நீ என் அப்பா முன்னாடி போய் நான் நின்னா என்ன அவருக்கு அடையாளம் தெரியுமாடா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும்டா. ஹலோ சார், நீங்களா? வணக்கம் சார். ஏன் ஜாகிங் பண்றதுக்கு உனக்கு நேரம் காலம் இல்லையா? பார்க்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன் சார். அதே போர்டர் தோணிச்சு ஓடி வந்துட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா சார், ஹெல்ப் பண்ணுமா? இல்ல வேண்டாம். அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். பந்தயம் பந்தயம் தான், பார்க்கட்டுமா? தள்ளுங்க சார். ஓ சார், இது ஏதோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. மெக்கானிக் வந்தா தான் ஆகும் சார். உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணுமா? நான் ட்ராப் பண்ணுறேன் சார். தேவையில்ல, நான் போய்க்கிறேன். ஏன், என் பைக்கில் ஏற மாட்டீங்களா? அது சரி, பெரிய பெரிய காரில் போகிறவர் நீங்கள், என் பைக்கிலே வர போகிறீங்க? உன் பைக் எங்கே இருக்கு சார்? அந்த டேர்னிங்கில் இருக்கு. நீங்கள் எங்கே இருக்க, நான் போய் கொண்டு வரேன். சார் சார் சார், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். உங்க பைக் ஒரு 1 ஹவருக்கு வேணும் ப்ளீஸ் சார். ஒரு மணி நேரத்துக்கு வண்டி வேணுமா? எவனாவது ரோட்ல வண்டியை நிறுத்தி லிப்ட் கேட்பான், நீ என்னடா பைக் கேக்குற? ரொம்ப அவசரம் சார், ப்ளீஸ் சார். 25,000 ரூபாய் பைக் கேட்டோடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? 25 வருஷம் கழிச்சு எங்க அப்பா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். 25 வருஷம் பிரச்சனை, 25,000 இல்ல. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க சார். பைக் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். பிரதர், இதை நீயே வச்சுக்கோ. ஃபாதர் எமோஷனோட என்ன டச் பண்ணிட்ட, எடுத்துட்டு போ. தேங்க்யூ சார். சார் வாங்க சார். சார் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவீங்களா? எனக்கு வேணாம். சின்ன வயசுல நானும் என் அப்பாவும் நிறைய சாப்பிட்ருக்கோம். பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த ஞாபகம்லாம் இன்னும் இனிப்பா தான் சார் இருக்கு. சரி, எனக்கு வாங்க. தம்பி 2 பஞ்சு மிட்டாய். சில்லறை இல்லை சார். வச்சுக்கோ. இல்ல, சாப்பிட்டா காலி ஆயிடும். தம்பி சார், உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? கேளுங்க சார். அன்னைக்கு அந்த பொண்ணு பண்ண சேலஞ்ச பாக்கும் போது உன் மேல காதல் இருக்கா இல்ல பிரச்சனை இருக்கானு ஒண்ணும் புரியலையே. அப்பா கண்டுபிடிச்சாரு போல இருக்கேன். அது இல்ல சார், காதல்னாலே பிரச்சனை தானே. அது சரி சார், உங்களது கூட லவ் மேரேஜ் கேள்விப்பட்டேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம்ல சார்? வண்டி நிறுத்து சார். என்னாச்சு சார், நான் ஏதோ தப்பா பேசியிருந்தேன்னா? சின்ன வயசுல திட்டினாலும் அடிச்சாலும் அப்பா அம்மாவை ஏன் காதலிக்கிறோம்? ஏன்னா அவங்க அன்புல உண்மை இருக்கும். உன் காதல உண்மை இருக்கா? காதலிக்கிறேங்கிற வார்த்தைக்கு காதல கொடுக்கறேங்கிறது தான் அர்த்தம். கொடு, அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் டிப்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அம்மாவை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு. முதல்ல நம்ம பேபி பத்தி யோசிப்போம். சார் சார், இந்த டைம்ல ரிஸ்க் வேண்டாம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலனா உனக்கு ரிஸ்க் கூட கிடைக்காதரா.
அடகுயால இவனை இப்படி ஹீட்டத்ரா இவளை எப்பவும் அந்த ஆங்கிள்ல பார்த்தது இல்லையே நான் தான் வருவேன் பெரியவர்ஸ்க் உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நீ ஒரு ஃப்ராடுன்னு. உன்னோட உண்மையான குணத்தை நீயே வெளியில காட்டிட்ட. நீ மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஏன் பொம்பளைங்களா உங்களுக்கு கேவலமா? எங்க கோல்ஸ்லாம் கோல்ஸே இல்லையா? எங்க ஆம்பிஷன்ஸ்லாம் ஆம்பிஷன்ஸே இல்லையா? என்னோட ட்ரீம்ஸ பத்தி யோசிக்காம என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதனாலதான் உன்னை இப்படி மாட்டி விட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போ. முடிச்சிட்டியா? திட்ட நினைச்ச எல்லாத்தையும் திட்டி தீத்துட்டியா? எனக்கு பேசல மயக்க தெரியாது, மோசம் பண்ண சுத்தமா தெரியாது. ஆனா காதலுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போ தெரியும். கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. இதென்ன உன் கோல், லைஃப் ஆம்பிஷன் எல்லாம். ஆல் தி பெஸ்ட். ஓ தேங்க் யூ. Congratulations. Thank you so much. I'm so happy now. Sorry. உன்ன தப்பா புரிஞ்சிட்டதுக்கு. It's okay. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? What? Actually, I love you. எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம். போயிடலாமா இல்ல ஹாப்பியா இருக்கலாமா? எனக்கு புரியல. இப்ப நாம போன பெரிய போறது உன்னோட ஃபேமிலி மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலியும் தான். ஓ ஃபேமிலியா? மகேந்திர ரெட்டி யாரும் இல்ல. ஏப்பா சித்து, இன்னில இருந்து உன் கூட நான் இருக்கேன். என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? எவனா வந்தானா பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தார்த், நிறுத்த. இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. ராஜீவ் ரெட்டி, ஒரு பொண்ணை வளர்க்கிற முறை இது இல்ல. ஆமா தாத்தா, அன்னைக்கு டாட் சொன்னதுனாலதான் நான் இந்த பந்தயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அந்த பொண்ணு ஓடி போயிட்டானா, நமக்கு தானே இது அவமானம். அட என்னங்க, பையன் தான் கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, கண்ட்ரோல் இல்லனா பொண்ணு இல்லங்க, நாய் கூட செவ்வரேறி குதிச்சிரும். அட இனிமே என்னப்பா மான மரியாதை? அதான் பொண்ணே போயிடுச்சுல. ஓடி போல, கூட்டிட்டு போல. ஓடி போறதுக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அவளை கூட்டிட்டு போனேன். சிதாரா, காம்படிஷன் இருக்குப்பான்னு சொல்ற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தா எப்படி எல்லாம் நடந்திருக்காது சார். உங்களை விட பணக்காரங்களை பார்த்து உங்க பொண்ணை நீங்க கொடுத்துட்டா மட்டும் அவ சந்தோஷமா இருக்க மாட்டா சார். நீங்க அவளுடைய கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் புரிஞ்சு நடந்துகிட்டீங்கனாலே அவ சந்தோஷமா இருப்பா.
பொண்ணை பெத்த அப்பாவோட சந்தோஷமே பொண்ணோட சந்தோஷம் தான் சார். குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது டைமுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை சார். அவங்கள நீங்கள் விரும்பணும், புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஜெயிக்க கற்றுக் கொடுக்கணும் சார். டாய் 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 டாய், அது சரி, நீ யாருடா? எங்க வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லிட்டு இருக்க? இது எங்க பர்சனல் மேட்டர். அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. அப்படி சொல்லாதீங்க பெரியவரே, அது வரப்போற போட்டியில தான் டிசைட் ஆகும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சந்தேகம் இருக்கிற இடத்துல பாசம் இருக்காது, பாசம் இல்லாத இடத்துல இவ மட்டும் எப்படி இருப்பா? மருமகளை வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு போற இடத்துல பிரச்சனை வராது, தைரியமா இருக்கணும் சார். யார் என்ன சொல்லுவாங்கன்னு பயத்துல இருக்க கூடாது. எல்லா விதத்திலையும் எனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. டேய், நீ யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும்டா. இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் குறுக்க வருவேன். குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது டைமுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை சார். அவங்கள நீங்க விரும்பணும், புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஜெயிக்க கத்து கொடுக்கணும் சார். அம்மா லட்சுமி. என்னப்பா? ஏதோ அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தல்ல, அதை எடுத்துட்டு வா. வாட்? ஒரு நிமிஷம். பைலட் ஆகணும் தானே ஆசைப்பட்டேன்? உன் ஆசைப்படி செய். Thank you so much, pa. உக்கர். வேண்டாம். சித்தார்த், எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் கரெக்டுன்னு தோணுது. வீட்டில இருந்து கூட்டிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கான்னா உண்மையிலேயே அந்த பொண்ணை காதலிக்கிறானா? உங்களுக்கு அவன் காதல் தெரியுது, எனக்கு அவன் பிளான் போடுறான்னு தெரியுது டாட். பிளானா? ஆமா டாடி, அது ஒரு பிளான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பன் சொத்துல பங்கு கிடைக்காது. அதே அவங்க அப்பா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அதனாலதான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான். நான் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவளை திரும்ப கூட்டு வந்திருக்க மாட்டேன். கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு அம்மாவுக்காக போன நீங்க தான் டாட் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவன் சாதாரணமானவ இல்ல, எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சிட்டான். எனக்கு சொத்தை விட அந்த பொண்ணு தான் இம்பார்ட்டன்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் புள்ள? அந்த பொண்ணுக்கு அவதான் கரெக்ட்ங்கிறான். அவைய ஃபூலியா? அவ அப்படி சொன்னதுக்கு காரணம் நீ தானே. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது என் பையன் அவனோட பையனை வெறுக்கணுங்கிறதுக்காக தான். அவன் பார்வையில நீ நல்லவன் ஆகணுங்கிறதுக்காக இல்ல. அவன் புள்ளையா நடிச்சா எனக்கு என்ன யாவத்துல போகுது? 10 கோடி, 15 கோடி, அதே நான் சித்தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா more than 100 crores கிடைக்கும். 10 கோடிக்காக நான் இங்க இல்ல. வேணும்னா நானே உனக்கு பணம் தரேன். இவன் தோட்டின குழியில இவனை விழுந்துட்டான. பட் ஐ நீட் தட் கேர்ள். எனக்கு அந்த பொண்ணு வேணும். உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அதை அடையறதுக்காக அடுத்தவனை கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் கோபத்தை என் மேல காட்டாத, போய் அந்த பொண்ணு மேல காட்டு. இங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? சார், இந்த வீட்டுல எந்த பொருளையும் தொடாத, எனக்கு எல்லாமே வேலையபிள். ஆமா, இது ஏதோ பெரிய எக்மோர்ல இருக்கிற மியூசியம் மாதிரி. அதான், எந்த பொருளையும் தொடாதன்றீங்க? ஆமா, எனக்கு எல்லாமே முக்கியம் தானா. சின்ன வயசுல அப்பா அம்மா உடனே இந்த வீட்டுல தானே வளர்ந்த.
கட்டடா. அவனை போட்டீங்களா? புடிங்க போடலாம் நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் தரையில முளைச்ச புல் இல்ல. கடப்பாரடா, பட்டி வரைக்கு இறக்கும். ஆதி பரதேசம் மூட்டு போட, டூப்ளிகேட் பரதேஸ். புளிய பார்த்து நரி சூடு போட்ட நரி புளி ஆயிடாத. இங்க இருக்கிற புளி இன்னுமா நான் யாருன்னு தெரியல. சித்தார்த் ரெட்டி, சன் ஆஃப் மகேந்திர ரெட்டி, ஒரிஜினல். யோ பெருசு, என்னைய திருட மாதிரி முழிக்கிற அடி வயிறு கலக்குதுல. உன்ன வாழ்க்கையில எப்பவும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். சூழ்நிலை வந்துருச்ச. மறுபடியும் வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டல. பேசிக்கிட்டு இருக்கல, பொறுமையா இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்துல என்னையும் அப்பாவையும் பிரிச்ச, மன்னிச்சு விட்டேன். ஆனா என்னைக்கு என் அப்பாவையே ஏமாத்துற, மன்னிக்க மாட்டேன். போட விட்டா, குதிரைய விட வேகமா ஓடணும். என்னடா நீ, என்னடா என்ன ஓட விடுறது? சுண்டக்க பயன். நாலு பேரை அடிச்சா நீ பெரிய ரவுடியா, ஓவரா சவுண்டு விட்டா நீ பெரிய ஹீரோ ஆயிடுவா. அதே கான்பிடன்ஸ், அதே திமிர்ல சொல்றேன்டா. மாதிரி ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறது வீட்டை விட்டு துரத்துறது எல்லாம் இல்ல. ஒரே ஒரு சான்ஸ், ரேஸ்ல ஜெயிப்பண்டா. நடக்காது. நடக்கும்யா? அப்படி நடந்தா ஓ அப்பன் கால விழுந்து நம்ம நிப்பு கேட்க வேண்டாம். தோத்து போயிட்டா நீ நிரந்தரமா ஓ அப்பா விட்டு வலிக்க போறியா? என்னடா அப்படியே வாய் அடிச்சு போயிட்டா, இல்ல ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா? வா வா வா, ஓ அப்பாவை நீ ஜெயிக்கிறதுக்கு இதை விட உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நீ வேற அதை ஒத்துக்க போறியா? வேணாண்டா, இது ஒண்ணு நொண்டி ஆட்டம் இல்ல, தாவி தாவி வரதுக்கு. இட்ஸ் a horse race. I'm ready. Not ready. Get ready. எந்த குதிரை எனக்கு பிடிக்காதோ அதே குதிரை ஏறு வேண்டாம். எந்த ரேஸ் எனக்கு பிடிக்காதோ அதே ரேஸ் விளையாடா. எனக்காக யாரு இல்லாதப்பவே எல்லாத்தையும் ஜெயிச்ச வேண்டாம். இனிய அப்பா பக்கத்துல இருக்கணும்னா உயிரையும் கொடுப்பேண்டா. அதே டேட், அதே டைம், அதே பிளேஸ், அதே ட்ராக், அதே ரேஸ். நீயா நானான பாத்துடலாட பறது. ஒரிஜினல் பிளட் பாயில் ஆகிட்டு இருக்கிறது அங்க. என்ன இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான்டா. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு உனக்கே புரியுதா? உன் மேல உள்ள கோவத்தால உன்ன அந்த போட்டியில இழுத்து விட்ட. ஏதோ தெரியாம அன்னைக்கு அந்த தப்ப பண்ணிட்ட. நீ என்னடானா
கேம்ல ஜெயிப்பேன சவாலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. ஒரு வேளை நீ இந்த கேம்ல தோத்து போயிட்டேனா நரேந்திரமா நீ உங்க அப்பாவை விட்டு விலகி போயிடுவியா? சொல்லுடா, கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? என்ன பண்ண சொல்றேன், எங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தால இந்த கேம் வருமா வராதான்னு யோசிக்கல. என்ன என் அப்பா அவ்வளவு பிடிக்கும். இப்ப என்ன பண்றது? உனக்குதான் ஹார்ஸ் ரைடிங்கே வராது. நீ பிறந்த உடனே ஓடனியா? இல்ல, ட்ரை பண்ணல, கீழே விழுந்து எழுந்துதானே ஓடினேன். இதுவும் அதேதான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் கத்து கொடுக்க மார்க்கெட்ல மாஸ்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டையும் கத்து கொடுக்க ஒரு கோச் இருக்கணும். இருப்பா. ஆனா உங்க தாத்தாவையும் ஆதியும் பகச்சுக்கிட்டு கோச்சிங் கொடுக்க உனக்கு யாரு வருவா? ஒருத்தர் இருக்காரு. யாரு? எந்த குதிரையா இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டில் ஓட வைக்கக்கூடிய மெக்கானிஸ்ட் கோல். பிறந்ததுல இருந்து குதிரையோட தான் வாழ்ந்தா வளர்ந்தா இப்பவும் அதோட தான் இருக்கா. குதிரையோட பாகுபலி ஒன் அண்ட் தி ஒன்லி. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. வாக்கண்ணா வா. ஒரு 10 ரூபாய் எடுங்க. ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாயா? இல்லன்னா நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு மற்ற சுத்தி காமிக்க சொல்றியா? பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. குதிரை ஏறியா? என்னது, என்ன பார்த்தா குதிரை ஏறுற மாதிரி தெரியுதா? ஓஹோ, இப்ப நீ இதுல ஏறணும்னு வச்சுக்க, அது வரைக்கும் போவேன். இது ஊமல ஏறிச்சுன்னா நீ மேலதான் போவேன். தட் இஸ் மை ஹார்ஸ். ஏய், இவன் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறான். உன் பேர் என்னடா? ஹார்ஸ்மேன் பாபு. ஹார்ஸ்மேன் பாபுவா? எஸ், என் பேர் பாபு. இது என்னோட ஹார்ஸ், ஹார்ஸ்மேன் பாபு. சென்னை புற ஃபேமஸ். ஓ, அவ்வளவு ஃபேமஸா? பாகுபலி படம் பாத்தியா? பாத்தேன். அதுல வார் எபிசோட் பாத்தியா? பாத்தேன். பிரபாஸ் ஏறினார குதிரை. ஓ, அது இதானா? பாகுபலி 3 ஷூட்டிங். படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன பேசுறா? பைத்தியக்காரா? பைத்தியக்காரனா? இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துக்கலாம். அம்மா, அப்பா, என்ன இங்க இத்தனை குதிரைங்க இருக்கு? யார் சார் இவங்களா? நான் சொன்னது இவனை தான் சார். குதிரை விஷயத்துல இவனை விட வீணா போனவன் வேற எவனுமே இல்ல சார். யா குண்டு பயல, எவன் வீணா போனவன்? போய் பீச்ல கேட்டு பாரு, என் வருமானத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த பீச்லயே பிராண்ட் அம்பாசிடர் நான் தான். எனக்கு தெரிஞ்சதை கத்துக் கொடுக்கணும். அவனுக்கு நீ அவசரப்படாதீங்க. ஆளுக்கு 10 ரூபாய் கொடுங்க, போங்க, போய் விளையாடுங்க. ரொம்ப ஸ்டைலா இருக்காரு சார். பீட்டர் ஹைன். யா, சிங்கிள் மேன் பீட்டர் ஹைன். இப்போ எதுக்கு
சர்ச்சிதான் பசங்களை கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் சந்தோஷப்படுத்தினேன். அவங்க கிட்ட சில்லற காசு கூட வாங்கினீங்கல்ல சார். 2000க்கு சேஞ்ச் இல்ல, குதிரைக்கு புல்லு வாங்கலாம 20 ரூபீஸ் வாங்கினேன். பார்க்கும் போது அப்படி தெரியலையே. இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யாம இருக்க கூடாது, எந்த வேலையை ஃப்ரீயா செய்ய கூடாது. அது என் பாலிசி. நீ தான் என் ஸ்டூடண்டா? அவங்க இல்ல. இவரு தான். இங்க வா. ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். சொன்ன வேலையை செய்யலனா நான் கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். ஃபிகர் யாரு சார்? லவ்வர். இவங்களுக்காக தான் பெட் கட்டி இருக்காரு. உங்களை கோச் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா இந்த ஃபிகருக்காக? பந்தயம் என்ன? யுத்தத்துல சாகம தயார். ஓகே ஓகே ஓகே. குதிரைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பேசிக்கா குதிரைனா 4 கால் இருக்கும், வேகமா ஓடும். சார் ரெண்டு கண்ணு கூட இருக்கு. அத ரெண்டு கண்ணு கூட. ரெண்டு கண்ணு இருக்குமா? இன்னொரு ஐட்டம் தான் மறந்துட்டீங்க. இன்னொரு ஐட்டம் அது என்னது? அது வால் சார். வால் 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 இருக்கும், வால் தூக்கும், ஆய் போகும், சுச்ச போகும், இதெல்லாம் சொல்ல கூடாது. இல்லையா? ஹார்ஸ்னா பவர், ஒரு பவர். அதனால தான் சாமினாவை ஹார்ஸ் பவரோட ஒப்பிடுவாங்க. குதிரை பத்தி நிறைய தெரியும். ரொம்ப ரொம்ப எனக்கு எவ்வளவு தெரியும்னு மெரினா பீச்ல போய் கேள்வி சொல்லுவாங்க. ஆமா, கோச்னு சொல்ல வந்தவன் பீச்னு சொல்லிட்டேன். நாளைல இருந்து உனக்கு ட்ரைனிங். ட்ரைனிங் எல்லாம் எப்படி இல்ல? எப்ப சார் இது? ஓகே ஓகே. எனக்கு தெரியாதா? காலையில இருந்து குதிரைய வச்சு நடக்க வச்சுட்டு இருக்காரு. ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாரா என்ன? எனக்கு என்னமோ இவன் மேல டவுட்டா இருக்கு. நோ, ஹி இஸ் பீட்டர் ஹைன்ஸ், ஹி இஸ் ஹார்ஸ் விஸ்பரர். என்ன வெயில்? பீச்ல ஒரு கஸ்டமர் இல்ல. என்ன பீச்? பீச் ஒண்ணு இல்ல, பாடி லாங்குவேஜ். ஹார்ஸ் மேல உன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு பார்த்தேன். சார், எவ்வளவு நேரம் சார் இப்படியே சுத்துறது? கோச்சைய கேள்வி கேக்குறீங்களா சார்? எஸ் வாட்? உங்ககிட்ட கேக்கணும்னு கேக்கல. காலையில இருந்து ஏன் சார் சுத்திட்டே இருக்கீங்க? ஹார்ஸ் ரைடிங்னா முதல்ல ஹார்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நாம வார்ம் அப் ஆகணும், இதையும் வார்ம் அப் பண்ண வைக்கணும். பாருங்க எப்படி லைன் கொண்டு வரேன்னு. சார், அது வைல்ட் ஹார்ஸ். இது வரைக்கும் யாருக்கும் அடங்கினது இல்ல. வைல்ட் ஆவது வெங்காயம் ஆவது அந்த மாதிரி வைல்ட். இதோ இவ்வளவு பாத்திருக்கேன். பாத்துக்கிட்டே இரு. பீட்டர் ஹென்ஸா கோக்க. ஹேய், லுக் அட் மை ஐஸ். எஸ். பீட்டர் சார், கண்ணாலியே கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன உலக நாயகன் கமலஹாசனா? டேய், பஞ்சடல பேச சமபதல தூக்கி விடுறேன். யூ ஆர் ஃபன்னி சார். நான் சொன்னல, நான் சொன்னல கஷ்டம்னு. ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் காமன் தானே சார். நோ ட்ரையல் பண்றீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கு நம்பிக்கை இல்லன்னு நினைக்கிறேன். அதோட முடி சரியில்லை, ஏன் முடி சரியில்லை? நெக்ஸ்ட் டைம் மெர்ஜ் பண்ணுங்க. கொஞ்சம் மெதுவா கூட்டி வாங்க சார். How was it, Dad? You lost by 16 seconds. That's a record. அப்படினா 1 minute 22 seconds ல லைனை ஃபினிஷ் பண்ணனுமா? இம்பாசிபிள். அந்த மாதிரி யாராலயும் செய்ய முடியாது, Dad. What are you saying? Correct. அதுவும் அப்பாவை தவிர வேற யாராலயும் செய்ய முடியாது. No. I don't believe this. No way. அவ நம்ம படிக்கிற நீங்க ப்ரூவ் பண்ணிடு. சும்மா இருப்பா. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. Come on. அதுக்கு வயசு அடிச்சு தாத்தா. பாவம் விட்டுருங்க, Dad. It's okay. You can do this. நீ இருடா. He will do it. One minute 22 seconds. I can't believe it. How did you do that, Dad? Confidence irukkalam thavara over confidence irukka kudadu. Track la vara ovvoruthanum jeikkanum daanda varuvan, ana ellarayum vida adhigama unakkulla veri irukkanum, appo dhaan jeikka mudiyum. டேய், இந்த ரேஸ் என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன் உனக்கு தெரியும்ல? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இந்த ரேஸ்ல நீ ஜெயிச்சிட்டா உனக்கு ஆஸ்திரேலியன் குதிரை கூட ஹனிமூன் செட்டப் பண்ற பக்காவா. பா 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 பா. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எந்த ஒரு குதிரைக்கும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து கேள்விப்பட்டது இல்ல. யூ ஆர் சம்திங், ஐ டெல் யூ. இல்ல என்னடா காலையில மீட்டிங்கா? மீட்டிங்கு சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். நான் ஓவர் ஆக்ட் பண்ணேன். ஓவர் ஆக்டிங் இல்ல சார், உங்ககிட்ட கேக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி கேளு. நீங்க குதிரை மேல ஏறி நான் பாக்கணும் சார். மிஷன் இம்பாசிபிள் 1 2 3 4 5. உன் ஆசை நிறைவேறாது. நீங்க கோச் தானே சார்? கோச் கோச் ரயில்வே கோச் நினைச்சியா? விசில் அடிச்ச பிளாட்ஃபார்ம்க்கு வரதுக்கு கோச் எப்படி சொல்லுவாங்க? கோச் அது பழமே. வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். எதுக்கு ஒண்ணும் குறைச்சல. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் நா. அண்ணாவா மகேந்திர ரெடியோட பொண்ணு, உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன்.
அன்னைக்கு நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுனால அப்பா மாறிட்டாரு. 2 இயர்ஸ் அவங்க ஒத்துக்காத அப்பா என்னோட பைலட் ட்ரைனிங்க இப்ப ஒத்துக்கிட்டாரு. I'm so happy. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. அம்மா பேரு என்ன? ரொம்ப பழசா இருக்கா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அது எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவரோட பேரு. உனக்கு எப்படி தெரியும்? அப்பா அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஃபுல் லவ் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய கதைனா. அட அண்ணனுக்கு தெரியாத ஸ்டோரி என்னமா இருக்கு. நான் போயிட்டு வரேன்னா. பை பை. அம்மா லக்ஷ்மி. வேண்டாம்னா. அம்மா பேர் வச்சிருக்கேன். அண்ணனுக்கு கூப்பிடுறேன். அண்ணன் கொடுத்த வாங்க மாட்டியா? என்ன சார்? இப்ப பேசாம இருந்தா மாட்டிப்போம். ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் அதை பண்ண கவனமா கேளுங்க. முதல்ல குதிரைக்கு கண்ணை கட்டணும். நாம பாக்குறதா அதுவும் பாக்கணும். அப்படி இப்படியும் போகணும். நாம எப்படி போறோம் அதுக்கு தெரியக்கூடாது. குதிரைக்கு தெரியக்கூடாது. எங்க கேப்டன் விஜயகாந்த் கூட இதான் சொன்னாரு. அவருக்கு சொன்னது நான் தானே. அந்த காப்பி ரைஸ் என்னோடது. மெரினா பீச் மேல சத்தியம். ஆமா சார், வார்த்தைக்கு வார்த்தை உங்க வாய் இந்த பீச்னு வருது. ஆமா, உங்களுக்கும் மெரினா பீச்சுக்கும் என்ன லிங்க்? என்ன இப்படி கேட்டுட்டு? மெரினா பீச் பேரை சொன்ன உடனே உடம்பு அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஆமா, நீ மெரினா பீச்ல பார்த்து குதிரை ஓட்டிருக்கியா? அப்பப்போ ஓட்டிருக்கேன் சார். அப்ப ரவுண்டுக்கு 2 ரூபாய் தான். ஏய், இப்ப 24 பீச்ற? கரெக்ட் சார். அப்ப 1-2 குதிரை தான் இருந்துச்சு. இப்ப அங்க 40 இருக்கு சார். 40? எனக்கு தெரியாம எவட வச்சது? பிரசன்ட் பீச்ல இருந்து மெரினா பீச் வரைக்கும் ஏலத்துல எடுத்துட்டா. என்ன பயலோ? ஏலம். ஆஹா. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை. இந்த பாட்டு தானே? அந்த டைப்ல தான். ஹாஸ்மன் பாபு. எந்த ராஜா? பேர் கூட தெரியுமா பா? மெரினா பீச்ல உன பத்தி எல்லாருக்குமே தெரியும் ராஜா. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இதான்ப்பா நடந்துச்சு. இப்படிதான் புக் பண்ணாங்கப்பா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறப்பா. டீ எடுத்துக்கீங்க. இவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல அந்த முறைய வெட்டி போட சொல்லணும். வெட்டிடுறேன் வெட்டிடுறேன். பீட்டர் ஹென்சம் கோச்சாமே ஒன்னு. அப்போ உன்னோட ட்ரைனிங் பொசிஷன் என்ன? இல்ல இப்படி கேட்டீங்க. கோச்னா இந்த ஆள் கோமாளி மட்டும் தானா? இவன் இல்லனா இன்னொருத்தர். இல்ல பத்மா, இவன் தான் என் கோச். இந்த ஹாஸ்மேன் பாபாலியாஸ் பீட்டர் ஹென்ஸ் தான் என்னோட கோச். இவன் கூட வா. இவனுக்கு என்ன தெரியும்? ஆட்டத்தை நிறுத்துற சொல்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பான். கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என் ட்ரைனிங் இங்க இல்ல. Come on, come on, come on, come on, boys. Waste of timing, let's start training. Yes, sir. சீக்கிரம் போயிரு. Bless me, sir. என்னது புதுசா? சுப்பின் பழம் லெஃப்ட்ல இருந்து ரைட் இல்ல. குதிரைக்கு பின்னாலது ஏறணும். பின்னாடி இருந்தா என்ன சார்? டூ மச்சா இருக்கு. எப்படி ஏறணும்ங்கிறது முக்கியம் இல்ல, ஏறணுமா இல்லையாங்கிறது முக்கியம். சார், கோச்சின்னா கொஞ்சம் ஈஸி மெத்தட் தானே சொல்லணும். ஐ மீன் லைக் லிஃப்டிங். அப்படியா? டேய், அத மேல தூக்குங்கடா. இப்படி வா சார். ஈஸி மெத்தட் வேணுமா? எஸ் சார். இந்த குப்பை இருக்குல்ல, அதை புடிச்சு தொங்க. குதிரை வந்த உடனே டக்குனு அதுல குதி. சார், குதிரை போறது சார். அத நீ தெரிஞ்சுக்கோ. சார், அவர் சொல்றது எதையும் செய்யாதீங்க சார், சாவடிச்சிருவான். போயிடும். என்ன இருக்கு? எனக்கு
எனக்கு பிரெட் தெரியும், சைரன் தெரியும், எனக்கு மேட்டூர் அணைக்கட்டு தெரியும். ஹார்ஸ் பிரீட் என்னன்னு தெரியாது, சைர்னா ஃபாதர்னு தெரியாது, டாம்னா அம்மானு தெரியாது. நீ என்ன சார் அடிக்கிறீங்க? இவனை தவிர உனக்கு நல்ல கோச்சே கிடைக்கலையா? உங்க ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா யாரு வருவா சார்? இவனை மாதிரிதான் கிடைப்பாங்க. முதல்ல இவனை மாத்து, நல்ல கோச்சு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க. சார் அந்த ட்ரைனிங்கை நீங்களே கொடுக்கலாமே. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமாடா? ஏ சார், நீங்க ட்ரைனிங் கொடுத்தா உங்க பையன் தோத்துருவான்னு பயமா? வெற்றி எங்க பிளட்லயே இருக்குடா. இல்ல, உங்க பிளட் தான் ஜெயிக்கும். அப்படி வச்சுக்கோங்க, உங்க பிளட் தான் ஜெயிக்க போகுது. அந்த ட்ரைனிங் நீங்களே கொடுக்கலாம்ல? சரி கொடுக்கறேன் சார். ஏன்னா குதிரை கூட ஏற தெரியாத ஒரு முட்டாள் கிட்ட என் பையன் ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காது. பட் ஒன் கண்டிஷன். என்ன சார் அது? அந்த குதிரையை நீ வசப்படுத்திக்கணும். கெட் லாஸ்ட். தேங்க்ஸ் தாதி, கரெக்ட் டைம்க்கு கரெக்ட் பிளேஸ்க்கு கரெக்டான கோச் அனுப்புன. நீங்க மட்டும் எனக்கு கோச்சிங் கொடுக்கலனா இவன மாதிரியான தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒண்ணு தெரியாது சார். என்ன தாத்தா? ஒரிஜினல் ரெடி, டூப்ளிகேட் ரெடியான்னு சொல்லு. நீ பணத்துக்காக நடிக்க வந்த புறம்போக்கு, நான் பாசத்துக்காக போட்டி போடுறவன்டா. இன்னும் 24 மணி நேரத்துல தெரிஞ்சிடும் பணமா பாசம். நான் தாத்தா, காலை பிடிக்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஆ ஸ்வீட் வான். ஒன்னும் தெரியாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான், அது இந்த மகேந்திர ரெட்டி அவமானம். நீங்க எதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்தீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்குடா டென்ஷன் ஆகுற? எதுவா இருந்தாலும் சமமா இருக்கணும், அப்பதான் கேம் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, வெற்றி நம்ம ரத்தத்திலேயே இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். சார், வெற்றி நம்ம ரத்தத்துல இருக்குன்னு சொன்னாரு, அப்ப அவன் ஜெயிப்பான்னு சொன்னது அர்த்தமா இல்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு அர்த்தமா? அம்மா சார், அப்ப உடம்புல என்ன பிளட் இருந்தாலும் சார், நான் ஜெயிக்க 100 வழி இருக்கு. முன்னாடி போறவனை அடிச்சு பின்னாடி கொண்டு வர கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் குதிரையே ஏற கத்துக்கிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஃபைனலா ஜெயிச்சு அந்த பொண்ணை கட்டிக்கிறது அந்த ஒரிஜினல் தம்பி தான். I'm going to go to the hospital.
இவ்வளவு காசு இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க. என்ன நடந்தாலும் சரி அவன் இந்த ரேஸ்ல ஜெயிக்க கூடாது. தேவப்பட்ட சாப்பிடுச்சிருங்க. பட் டோன்ட் லெட் ஹிம் வின். விட்டு நீ நிரந்தரமா வேலைக்கு போறியா? ஜாக்கின்றவன் குதிரையோட பாடி லாங்குவேஜ்க்கு மேட்ச் பண்ணணும். என்ன நடந்தாலும் கீழே விழக்கூடாது. ஒருவேளை விழுந்தா டோன்ட் கிவ் அப். அத ஹார்ஸ் பவருக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ண. அதுவே ஒன்னு டியூன் பண்ணு. Thank you.
பெங்களூர் டாப் கிளப் நம்பர் 6 ஜெயிச்சிருக்காரு. ஏண்டா இப்படி பண்ண? என் பையன் ஜெயிச்சதுனாலயா இல்ல நீ தோத்ததுனாலயா? எஸ், இவன் தான் என் பையன்னு எனக்கு தெரியும். அப்பா. ஆமாப்பா. சித்து, மை சன். டேய், அப்பா மேல கோவமா இருந்தா நீ வீட்டை விட்டுட்டு போயிடுவியாடா. ஏண்டா எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது? உன்னா எவ்வளவு மிஸ் பண்ணனு தெரியுமா? சாரிப்பா. இட்ஸ் ஓகே, இனிமே எப்பவும் இப்படி பண்ணக்கூடாது. போக மாட்டேன். இவன் என் பிளட்னு எனக்கு தெரியும். நீ என் அப்பாங்கிறதுனாலயும் என் பையன் மேல எனக்கு இருந்த பாசத்தினாலயும் தான் இந்த முட்டா பையில என் பையனா ஏத்துக்கிட்டேன். ஆனா என் உண்மையான பாசம் அவனை தூரமாக்கிடுச்சு, என் பையனை என் கிட்ட சேர்த்துருச்சு. இப்ப வரைக்கும் நான் ஏன் இத சொல்லல தெரியுமா? என் பையன் ஜெயிக்கிறத நீங்க எல்லாரும் பாக்கணும் தான். என்னடா பஞ்சு மிட்டாயிடா, உனக்கு பிடிக்கும்? இன்னும் முடிக்கலையா? என்ன சாப்பிட்டா காலி ஆடல? வெரி நைஸ். இந்த செயினை யாரமா கொடுத்தாங்க? சித்து அண்ணா. உண்மையே சொல்ற? அடிக்கடிக்க சார், நான் சொல்லிடுறேன் சார். அவன் கைய கால ஓடுறா. பிசினஸ்ல லாஸ் ஆச்சுன்னா லாபத்தை கொண்டு வர யாராவது ஒருத்தன் வருவான். ஆனா அப்பாவை அப்பாவை ஜெயிக்க வைக்க ஒருத்தன் தான் இருப்பான், பையன். பையனா நான் உன்னை ஜெயிக்க வச்சா அப்பாவா நீ என்ன லூசர் ஆக்கிட்ட. ஆனா இவன் பையனா என்ன வின்னர் ஆக்கிட்டான். எந்த அப்பாவும் தான் பையனுக்கு செய்யாத துரோகத்தை நீ செஞ்ச. பையனும் தான் அப்பாவுக்காக படாத கஷ்டத்தை இவன் பட்டிருக்கான். இனி எப்போ உன் கூட வான்னு என்ன கூப்பிடாத. பாப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. நான் பகையை தீர்த்துக்கிறதுக்காக வரல, அன்பு கிடைக்கும்னு ஆசையோட வந்தேன். கோபம் ஒற்றுமையை அழிச்சிடும்னு, அன்புதான் அந்த ஒற்றுமையை கொண்டு வரும்னு அம்மா சொல்லுவாங்க. எப்பவும் அன்புதான் ஜெயிக்கணும்ப்பா. அப்பா, நாமளும் தாத்தாவோட சேர்ந்தே இருக்கலாம். பிளீஸ். உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான். நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. இப்படி வாமா.